ஹெல்தி லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கத்தரிக்காயில் மாங்கனீஸ், தாமிரம், இரும்பு, பொட்டாசியம், நீர்ச்சத்து, விட்டமின்கள் ஏ, சி, B1 மற்றும் B2 ஆகிய சத்துக்கள் நிறைந்து காணப்படுகின்றது. இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த கத்தரிக்காயை உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் சாப்பிடலாம். அதுவும் பிஞ்சு கத்தரிக்காய் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகளோ ஏராளம். பிஞ்சாக இருக்கும் கத்தரிக்காயை சாப்பிடுவதால் வாத நோய், ஆஸ்துமா, ஈரல் நோய்கள், கீழ்வாதம், சளி, பித்தம், மலச்சிக்கல் ஆகிய பிரச்சனைகள் குணமாகிறது. கத்தரிக்காயில் நீர்ச்சத்து, பொட்டாசியம் இருப்பதால் இரத்தத்தில் சேரும் கொழுப்பை குறைக்க செய்கிறது. கால்களில் வீக்கம் இருந்தால் அதற்கு கத்தரிக்காயை அரைத்து வீக்கம் இருக்கும் இடத்தில் தொடர்ந்து தடவி வந்தால் வீக்கம் நீங்கும். கத்தரிக்காயில் இருக்கும் நார்ச்சத்து பசியை கட்டுப்படுத்துவதோடு உடல் எடையை குறைக்க உதவுகிறது. கத்தரிக்காய் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடலில் இரும்பு சத்து மற்றும் ஹீமோக்ளோபினை அதிகரிக்க செய்யும். இதயத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறது. வேக வைத்த கத்தரிக்காயுடன் பூண்டு, உப்பு ஆகியவை சேர்த்து சூப் வைத்து சாப்பிட்டு வந்தால் வயிற்று பிரச்சனைகளிலிருந்து உடனடி தீர்வு பெறலாம். கத்தரிக்காய் சாப்பிடுவதால் உடல் சோர்வு, மூச்சு விடுவதில் சிரமம், தோல் மறத்து விடுவது ஆகிய பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது. இதய நோய், இரத்த நாளங்களில் ஏற்படும் நோய் மற்றும் மாரடைப்பு ஆகிய பிரச்சனைகளை தடுக்கிறது. நம் உடலில் உள்ள திசுக்களின் அழிவை தடுத்து மூளைக்கு வலிமையை அதிகரிப்பதோடு ஞாபக சக்தியை தூண்டுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி ஹெல்தி லைஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.